அதாவது இந்த 9 எபிசோட்ல எது வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு, எது வந்து 5வது இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா 9க்கு 10 கொடுக்க முடியாது, அதனால் 5வோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் ருத்ரம், ரௌத்ரம் அப்படின்னு சொல்லலாம். பீஸ் அண்ட் ரௌத்ரம் கேன்னு வச்சுன்னா, பீஸ் அண்ட் ரௌத்ரமில் இது வந்து அமைதி, இது வந்து கோபம், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ், இது வந்து அரவிந்த் சுவாமி. அரவிந்த் சுவாமி வந்து ஒரு டெபுடன் டேரக்டர், பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஈழத்தில் நடந்த ஒரு சின்ன கதை, அந்த கதையை அவ்வளோ கிளாஸிக்காக எடுத்திருந்தாங்க. ரௌத்ரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஏழ்மைத்தனமான ஒரு கதை, அதில் எப்படி அவங்க வந்து சர்வீவ் பண்ணுறாங்கங்கிறத வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே வந்து ப்ளசண்ட்டான கதை, அதை வந்து கொஞ்சம் அப்படி முகம் சுளிக்க வைக்காமையும், அதே அடல்ட் சீன்ஸ் இல்லாமலையும், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமான கன் ஷூட்டிங் இல்லாமலையும் அழகாக ப்ளசண்ட்டாக எடுத்திருந்தாங்க ரெண்டு பேருமே. அதில் அந்த பீஸில் உள்ள அந்த சின்ன ஒரு கதை கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. வெள்ளையன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பாய்லர் ஆகிடுங்கிறதுனால வெள்ளையன் யாருங்கிறத நான் சொல்லலை. ஸோ இதுதான் 5th பிளேஸு. ஸோ 4th பிளேஸ், கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவிஎம் அவர்கள் எடுத்த அந்த 4th பிளேஸில், இதோட மைனஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன் 4th பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6 சாங் வச்சுட்டாங்க. அந்த 6 சாங்கையும் வச்சுட்டு ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரோட லவ் லவ் ஃபீலியரை வந்து காட்டுறளவு காட்டிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வண்டியிலேயே போகிறதுனால கதையை ரொம்ப இன்வால்வ் பண்ணாமல் ரொமான்டிக் சென்ஸை வச்சுட்டு அந்த அந்த ஸ்ரிங்காரம் கொண்டு வரதை வச்சுட்டு கதையை ரொம்ப இன்வால்வ் பண்ணாததுனால நிறைய பேர் கொஞ்சம் வந்து இவ்வளோதானடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்ததே இதுக்காக தான், அதனால தான் இவங்க 9th பிளேஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அது 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 கொஞ்சம் சப்புன்னு போயிடுச்சு. அதனால் அது வந்து 4th பிளேஸில் இது வந்து கிட்டார் கம்பி மேலே நின்று ஸ்ரிங்காரம் ரியாக்ஷனில், அதாவது ஜிவிஎம் டைரக்ஷனில். ஸோ 3rd பிளேஸ் வந்து போகிறது கருணா அப்படின்னு சொல்லிட்டு எதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் தான், பட் ஆக்ஷன் ஓரியன்டோ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நிறையா படத்தில், வந்து சீனு ராமசுவாமி படத்துலலாம் பார்த்திங்கன்னா இரவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் பார்த்துட்டோம். அதனால் அதே மாதிரி பேக்டாக இருந்ததுனால இந்த எதிரி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பட் இந்த 9 இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 3rd பிளேஸ் தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரேவதி மேடமத்தோட பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது வந்து 3rd எபிசோடாக போய் 3rd பிளேஸாக போயிடலாம். ஸோ 2nd பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்மைக்கு கொடுக்கலாங்க. ஏன்னா ஒரு புதுவிதமான ஒரு ஒரு கான்செப்ட், கேலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு ஒரு படிப்புங்க. அது வந்து ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து விதவிதமான ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுங்க. இப்போ நம்ம உருது மொழி எடுத்துங்க, அது எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதை பற்றி விளக்குற ஒரு முக்கியமான ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் வந்து நிறையா வந்துச்சு இந்த இந்த படத்தில். ஃபஸ்ட் ஆஃப்ல இந்த படமே வந்து ஒரு அரை மணி நேரம் தான் எபிசோடு, அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல இதை வந்து விளக்குற மாதிரியான ஒரு ஃபருக்குங்கிற அந்த ஒரு 10 மினிட்ஸ் டயலாக் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பயம் கதைக்குள்ளே போகுது. அந்த கதையை வந்து கம்ப்ளீட்டாக இந்த 9 எபிசோட்லையும் கதையை கம்ப்ளீட்டாக விளக்குனது வந்து இவங்க தான். அதுக்கான ஒரு சின்ன கதையை வச்சு அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஹீரோயின் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் சரியில்லை மச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபினிஷிங் சரியாக முடித்தது வந்து இந்த இன்மை. செம்மையாக எடுத்திருந்தாங்க. ரத்தீந்திரன்கிற டைரக்ஷனில் நம்ம வந்து பொம்மி அவங்க வருவாங்க பார்த்திங்களா, நம்ம அசுரன் படத்தில் அவங்க, பாவேல் நவகீதம், அப்புறம் நம்ம இவர் சித்தார்த்து, அப்புறம் நம்ம பார்வதி, எல்லோரும் சூப்பர் ஆக்டிங்கு. ஒரு ஃபினிஷ்டு கதை, அழகான கதை, அதில் வந்து ஹாரிஃபிக் கிடையாது, பகுத்தறிவு இல்லாமல் இந்த சூன்யம் அதெல்லாம் வந்து மறந்துடுங்க. ஒரிஜினாலிட்டி என்ன அதை பற்றி அதையே தெரியாமல் அந்த ஹீரோயின் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு, அது மட்டும் தான் மைனஸு. தவிர கதை வந்து சூப்பர் அப்படிங்கிறதுனால இதுக்கு 2nd பிளேஸ் கொடுத்துடலாம். ஸோ 1st பிளேஸ் கோ டு அற்புதா. அற்புதாவை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை போட்டிருக்கேன். அற்புதாங்கிறது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு கதையை வந்து ஒரு திங்கிங்கை வந்து ஒரு 30 மினிட்ஸில் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு ட்ரைங்க நம்ம கார்த்திக் நாராயண் பண்ணியிருக்கிறாரு. அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டார் எல்லா கதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு இது வந்து ப்ராஜெக்ட் அக்னி. அதனால் அத்புதாவோட ரியாக்ஷனில் வந்து என்னென்னா நான் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் என் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சரியம் இருக்குது பாருங்கள். அந்த ஆச்சரியம், அந்த ஸ்பாயிலர் தான் இது, அந்த ஆச்சரியம் வந்து மைண்ட், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான ஒரு உலகத்தை இருக்கிறதுங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற சில சயின்டிஸ்ட்டுக்கான ஒரு ஒரு தேடல் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அக்னி. ஸோ இருக்குது, ஆக்சுவலாக சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும், அதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கனவு இருக்குதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான உலகம் இருக்கா, அந்த உலகத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல திருக்கிடும் கேள்விகளுக்கான பதில் தான் வந்து இந்த அற்புதா. ஸோ திஸ் கோஸ் டு 1st பிளேஸ். அதோட டாப் 5 எபிசோட்ஸ் வந்து முடிச்சிட்டேன். டாப் 5 பிளேசஸ் மிஸ்டேக் 5 சொல்லியிருக்கேன், 5 எபிசோட்ஸ் வந்து ஏன் இந்த இடத்துல இருக்குங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் காமன் மேன் ரிவ்யூ.